தொடங்கிவிட்டால் அந்த வருடத்திலேயும் இந்த செய்தியும் நிச்சயம் இடமெடுக்கிறது. அந்த செய்தி இதுதான், இந்த வருடம் நிச்சயமாக உலகம் அழிந்துவிடும். வானிலை உள்ள ஏறு நட்சத்திரங்கள் கீழ் விழும். சுனாமி பேரலை வந்து ஒவ்வொரு பகுதியாக கடலால் மூழ்கடிக்கப்படும். மீண்டும் உலகப் போர் நடக்கும். அழிவு என்பது நிச்சயம். இப்படியான நிறைய செய்திகளும் வதந்திகளும் முழுவிக்கொண்டே வருகிறது. இந்த செய்தி மக்களுக்கு ஒருவித பயத்தை அளிக்கிறதோ இல்லையோ, சுவாரஸ்யத்தையும் எதிர்பார்ப்பையும் அளித்து விடுகிறது. நிச்சயம் இந்த உலகம் அழித்தான் போகிறதா? அது நம் தலைமுறையில் நடக்குமா? இது குறித்து இந்த காணொலியில் காணலாம் நண்பர்களே. தொடர்ந்து காணொலியை காணுங்கள். ஒன்றின் தொடக்கத்தை கண்டறிந்து விட்டால் அதன் முடிவை எளிதில் கண்டறிந்து விடலாம் என்ற நோக்கத்தோடு இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று விஞ்ஞானம் ஆராய்கிறது. சூரியன், பூமி, கிரகங்கள், நட்சத்திரங்கள், காற்று, நீர், உயிர்கள் இதெல்லாம் எப்படி தோன்றின என்ற கேள்விகளுக்கு விஞ்ஞானம் நிறைய கேள்விகள் கேட்டது, அதனை ஆராய்ந்தது. ஆனால் எதையும் அறுதியிட்டு அதனால் பதில் கூற முடியவில்லை. ஒரு கருத்து அல்லது ஒரு கொள்கை நிறுவப்பட்டால் அடுத்து வரும் விஞ்ஞானி அதை மறுத்து இன்னொன்றை நிறுவுகிறார். இதில் எல்லோராலும் மூவாரும் ஒப்புக்கொள்ளப்பட்டது பிக் பேங் தீரி என பிரிவடிப்பு கொள்கை மட்டுமே. அறிவியலின்படி ஆதியில் எங்கும் எதுவுமே இல்லை, வெறுமை இருந்தது. வெறுமை என்ற இந்த வெட்ட விலக்கு யாரால் எல்லை என்று வரைகோட்டை வைக்க முடியும்? பிரம்மாண்டமான ஒரு பொருள் இருந்தால் அதற்கு அப்பால் வெட்ட வெளிதான் இருக்க முடியும். ஆகவே இந்த வெட்ட வெளிக்கு முடிவு என்பது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எத்தனை கோடி மைல்கள் பயணித்தாலும் அதற்கப்பால் இருப்பது வெட்ட வெளியாகத்தான் இருக்கும். சூரியன் தோன்றி 10,000 வருடங்கள் ஆகின்றன, நட்சத்திரங்கள் தோன்றி 10,000,000,000,000 வருடங்கள் ஆகின்றன என்று தோராயமாக ஒரு கணக்கு கூறினாலும் நமக்குள் கேள்வி கேட்கலாம், அதற்கு முன் என்ன இருந்தது? எதுவுமே இல்லை, வெறுமை மட்டுமே இருந்தது. அந்த வெறுமை மட்டுமே உண்மை, அதுவே சத்தியம். அப்படி என்றால் அந்த வெறுமைக்கு முன் என்ன இருந்திருக்கும்? யோசித்து பார்த்தால் அதுவும் வெறுமையே. வெறுமை என்பது அனாதியானது, அது முடிவற்றது, சகலமும் அதுவானது. அப்படி என்றால் உலகம் எப்போது அழியும்? அது எப்படி அழியும்? சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பு இப்படி சொல்லப்பட்டது. பூமியின் மீது வால் நட்சத்திரம் மோதினால் உலகம் அழியும் என்று கூறப்படுகிறது. ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்துக்கலே டைனோசர்கள், அவை அழிந்து போனதற்கு இதுவும் ஒரு காரணம் என்கிறார்கள். சூரிய மண்டலத்திற்கு வெளியே ஊற்று மேகம் என்ற பகுதியில் நூற்றுக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றின் சுற்றுப்பாதையில் சூரியனை சந்திக்க வரும்போது பூமியில் மோதினால் பெரிய அளவில் அழிவு ஏற்பட்டு மனித இனம் அழியலாம். செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழன் கிரகத்திற்கும் இடையே லட்சக்கணக்கான பாறைகள் சுற்றி வருகின்றன. அவற்றில் 10 அல்லது 20 கிலோமீட்டர் சுற்றில் உள்ள பாறைகளும் அடக்கம். இவை பாதி தவறி பூமியின் மீது மோதினால் உலகம் அழியும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில நொடி தாமதத்தால் ரஷ்யாவின் லெனின் கிராண்ட் நகரம் தப்பியது. ஆனால் சைபீரிய பகுதியில் ஆயிரக்கணக்கான ரெயின்டீர் மான்கள் இருந்து போயின. பதினான்கு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு பிக் பேங் எனப்படும் மிகப்பெரிய அண்டுவெடிப்பு ஏற்பட்டது. பிக் பேங்க்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய வெப்பம் படிப்படியாக குளிர்ந்து நட்சத்திர கூட்டம் கிரகங்கள் உள்ளிட்டவை உருவாகின. இந்த செயலால் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்தது. இந்த தன்மை அதிகரித்தால் இறுதியில் உலகம் முழுவதும் பனிப்பிரதேசமாகி உறைந்து போய்விடும். சூரியனின் வயது தற்போது நடுத்தர கட்டத்தை எட்டிவிட்டது. வயதை கணக்கிட வெள்ளை நிறமாக இருந்தால் இளம் வயது, மஞ்சள் நிறமாக இருந்தால் நடுத்தரம், சிகப்பு நிறமாக இருந்தால் முதுமை என சூரியனின் வயதை கணக்கிடலாம். நடுத்தர வயதை அடைந்துவிட்ட சூரியன் சிவப்பாகி முதுமை அடைந்து வெடித்து சிதறினால் பூமியின் உயிர்கள் அழிந்து உலகம் அழியும். உலகம் அழிவதற்கு இது போன்ற எண்ணற்ற காரணங்களை விஞ்ஞானம் சொல்கிறது. நிச்சயம் இந்த உலகம் அழியத்தான் போகிறது. ஆனால் அதன் பெயர் அழிவில்லை, மாற்றம். உலகம் ஒரு வடிவிலிருந்து இன்னொரு வடிவிற்கு பரிணமிக்கத்தான் போகிறது. அதை நாம் பார்க்கிறோமா என்று தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை நண்பர்களே. உலகம் அழிவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நமது இந்த உடல் அழியத்தான் போகிறது நண்பர்களே. நாமும் அழியத்தான் கொள்கிறோம். அதுவரை வாழ்தல் நமக்கு ஒரு வரமாகும், வாழ்க்கை இனிதாகும். அதனால் வாழ்வோம் நண்பர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.